வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளாக மஷ்ரூம் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி மஷ்ரூம் போட போகிறேன். நீங்கள் வந்து பன்னீர் இருந்தால் பன்னீர் சேர்த்துக்கலாம், இல்லை உருளைக்கிழங்கு, இல்லை கேரட்டு, பீன்ஸு, என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம், இல்லை எல்லா காயும் மிக்ஸ் பண்ணியும் போடலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி ராஜ்மா மசாலா, அதுக்கப்புறம் வந்து பாவ் பாஜி மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, இது மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மசாலா சேர்த்து தான் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எல்லாம் எந்த மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம், இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். அப்படி ஒன்றுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வரமிளகா பொடி போட்டு கொஞ்சம் கரம் மசாலா மட்டும் போட்டாலும் போதும். ஸோ எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான், என்ன மசாலா இருக்கோ அதை யூஸ் பண்ணி டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, இதெல்லாம் வந்து தாளிச்சிடலாம். நல்லா ஒரே ஒரு வெங்காயம் மீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துருவோம் கையோட. இதோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். அந்த வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி மாதிரி மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து ஒரே ஒரு பஜ்ஜி மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்க போகிறேன். பஜ்ஜி மிளகாயும் வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி போட்டுக்கலாம். இது எல்லாமே நமக்கு விருப்பம் இருக்கிறது மட்டும்தான். பஜ்ஜி மிளகா வாசனை பிடிக்கும் அப்படின்னா பஜ்ஜி மிளகாவை சேர்த்துக்கலாம், இல்லை எனக்கு வாசனை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். பட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பஜ்ஜி மிளகாயோட, நீங்கள் இந்த மஷ்ரூம்லாம் சேர்த்து பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். தக்காளி இப்பவே சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துருவோம், நல்லா வதங்கணும். தேவையான உப்பு கொஞ்சம் கொடுக்குறேன். தக்காளி வதங்கின்னு இருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டும். புதினா சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் சேர்த்துடலாம். மஷ்ரூம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ காரத்துக்கு வர மிளகா அப்படி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம பஜ்ஜி மிளகா சேர்த்துருக்கோம், அது கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து காரத்துக்கு வர மிளகா பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நான் சொன்ன மாதிரி ராஜ்மா மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் பாவ் பாஜி மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த தண்ணி வந்து மஷ்ரூமில் ஏற்கனவே தண்ணி சத்து இருக்குமா, ஸோ அந்த தண்ணி சத்து தான் இப்போ வந்திருக்கு வெளியில். இப்போ நீங்கள் வந்து அரிசி சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கும்போது ஒரு இப்போ ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி அப்படின்னா ஒரு அரை கப்பு குறைச்சிக்கோங்க, ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி விட்டால் போதும். இப்போ நான் வந்து ஒன்றரை கப்பு தண்ணி தான் விட போகிறேன். என்ன பாருங்கள், இதில் தண்ணி இருக்குது ஆல்ரெடி. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட நான் எப்பயும் விடுற மாதிரி விட்டேன்னா குழஞ்சி போயிடும். அதனால் ஒன்றரை கப்பு விட போகிறேன். இதில் கொஞ்சம் புதினா இலையும் போட்டுடலாம். கொஞ்சமாக வந்து சக்கரை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ அது டேஸ்ட்டு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமாக சக்கரை சேர்த்துக்கோம். இப்போ வந்து நான் ஒரு கப்புக்கு நான் எப்பயுமே சொல்கிறது தான், அதாவது சீரக சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மஷ்ரூமில் தண்ணி ஆல்ரெடி அதுலேயே தண்ணி சேர்த்து இருக்கிறதுனால தண்ணி வந்ததுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா 1.5 கப்பு தண்ணி தான் விட போகிறேன். மிக்ஸி ஜாரில் நம்ம இஞ்சி பூண்டு விழுதடிச்சுமா, ஸோ அதை அலம்பி அதுலேயே நான் 1.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை விட்டுடுறேன், கொதி வரட்டும். அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுடுத்து இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சு மூடி வச்சிருவோம், அது அப்படியே வெந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுத்து, ஸோ வெந்துடுதான்னு பார்த்துருவோம். பாருங்க நல்லா வெந்துடுது. ஸோ இப்போ வந்து மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுப்போம், கொத்தமல்லியும் போட்டுட்டு. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அந்த கொத்தமல்லி மட்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கட்டும். நெய் ஸ்பூன்லேயே பண்ணிட்டேன், மூடி வச்சிருவோம். நம்மளுடைய மஷ்ரூம் ரைஸ் வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள், லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே சௌரியமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி மஷ்ரூமும் பஜ்ஜி மிளகாயும் சேர்த்து போட்டு பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி ட்ரை பண்ணலைன்னா
ட்ரை பண்ணி பாருங்க. அந்த பஜ்ஜி மிளகாவோட நீங்க எந்த பன்னீர் சேர்த்தா கூட நல்லா இருக்கும், சோயா சேர்த்தாலும் நல்லா இருக்கும். ஸோ எது சேர்த்து பண்ணாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, மஷ்ரூம் பிடிக்கல அப்படின்னா நீங்க எண்ணி, அதாவது எண்ணி வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் போட்டு பண்ணலாம். அதே மாதிரி நான் வந்து இன்னைக்கு சீரக சம்பா அரிசி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசியோ இல்லைனா பாஸ்மதி அரிசியோ என்ன அரிசி இருக்கோ அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் அந்த அரிசியோட வாகை பொறுத்து டேஸ்ட்டு வாசனை எல்லாமே வந்து டிஃபர் ஆகும், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.